இந்த கீழே கல்காண்டா கோட்டையில் தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஜல்லிக்கட்டு காரைகள் என்பது ஏதோ அலங்காரம் செய்து அதை வந்து காட்சி பொருளாக மாற்றுவதற்கு இல்லை. எப்படிப்பட்ட வேட்பாளரை சென்றவர்கள் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த நான்கு ஜல்லிக்கட்டு காரைகள். நாட்டுக்காக போராடுங்க ஒடிசா, இந்த நாட்டுக்காக போராட வாய்ப்பை கொடுங்க என்று கேட்கத்தான் உங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்ததற்கு யார் யாரோ காரணம் சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு நாயகன் என்று மோடியை சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று ஓபிஎஸ் சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு நாயகன் என்று யாரையோ சொல்றாங்க. உண்மையிலேயே சத்தியம் என்று சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஸ்வரன் தான். அதனால்தான் அந்த சீமானவர்கள் அவரை களத்தில் பார்த்திருக்கிறார். திருச்சியில் நான்கு முறை போட்டியெல்லாம் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா அங்க கண்ணு கட்டு தூரம் வரை எதிரியே இல்லை, ஓட்டு கட்டி எவனும் வர்றதே இல்லை. திருச்சியில ரெண்டு திமுக இருக்கு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேணா ஐயா ஸ்டாலினா இருக்கலாம், ஆனா திருச்சியுடைய முதலமைச்சர் அன்பின் மகேஷ் தான். திருச்சிக்கு அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் என்னமே செய்ய முடியாதுன்றாங்க. மகேஷ் தான் திருச்சியுடைய முதலமைச்சர், மகேஷுடைய கோட்டை திருச்சியுடைய திமுக கோட்டைங்கிறாங்க. அந்த கோட்டையில ஓட்டையில போறதாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் இங்க வந்திருக்கிறோம். மதிமுக துறை வையாபுரி அவர்களை வேட்பாளராக களத்தில் இறங்கி இருக்கிறது. துறை வையாபுரி எதற்காக நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேக்குறாங்க. வேறு பைக்கோடைய மகன் போய் கேக்குறாங்க, எதுக்காக தேர்தலில் போட்டி போடுறீங்க? எங்க அப்பா ஒரு சகாப்தம், உங்க அப்பா ஒரு சகாப்தம், உங்க அப்பா சகாப்தம் அதெல்லாம் இருக்கு. நீ எதுக்காக போட்டி போடுறா? எங்க அப்பாவுடைய தன்மானத்துக்காக நான் தேர்தலில் போட்டி போடுறேன். கருணாநிதியுடைய பொய்யை மட்டுமே கேட்டு பழங்க மைக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசினாங்க. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை மறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே, அழகே, இன்பமே, இணைய பெண்ணமே, மரகத மணியே, மாணிக்க சொல்றே, உண்மையிலே என் குழந்தை தலைகள் ஒரு மாதிரி அடிச்ச ஆன சீவான் கூட சேர்ந்து பத்து நாள பேசி பேரு மரகத மணியே மாணிக்க சொல்றே நம்ம விளக்கு என்று பேசினாங்க. நம்ம அங்கே கை தட்டான், கை தட்டியா அப்படின்னு விசாரிச்சான். கலைஞர் என்னமா பேசுறா இருப்பா, அண்ணாத்துறை என்னமா பேசுறா இருப்பா அப்படின்னு கொட்டினா, காசை கொண்டு கொட்டினா. கொட்டி என்னாச்சு? கருணாநிதி குடும்பம் வளர்ந்தது, ஸ்டாலின் குடும்பம் வளர்ந்தது, உதவி ஸ்டாலின் குடும்பம் வளர்ந்தது. தமிழ் தமிழ் என்று பேசிய திமுகவுடைய குடும்பத்துல ஒரு நிறுவனத்துக்கு பெயர் தமிழ் இல்ல. கிளவுட் நைன் மூவிஸ், மேக்னா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், கிளவுட் நைன் ரெட்ஷா இந்த மூவிஸ் முழுக்க ஆங்கில பெயர். தமிழ் தமிழ் என்று பேசிய திமுக தமிழை கொண்டு புதைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம் என்று பேச வைத்தது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வருகைக்கு பிறகுதான். இன்றைக்கு நாட்டு மாட்டு பால் குடிச்சா உடம்புக்கு நல்லது, கருப்பட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வெள்ள சக்கரை வேண்டாம் நாட்டு சக்கரைக்கு திரும்பும் என்று தமிழ்நாட்டு அரசியல ஒரு பெரும் புரட்சியை அண்ணன் சீமான் ஏற்படுத்திக்கிறாரு. மோடி பேசுறாரு, இன்னைக்கு நாட்டு மாடு வளர்ப்போம், கோழிகள் வளர்ப்போம், இயற்கை விவசாயத்துக்கு திரும்புவோம், தற்சார்பு பொருளாதார கொள்கை. யாரு
அண்ணன் சீமானுடைய எச்சில்தான் பாரத பிரதமர் மோடியே அரசியல் செய்தார். பாரத பிரதமர் மோடிக்கு கண்டன் கொடுக்கிறதே அண்ணன் தான். இப்ப அண்ணாமலை ஸ்லீப்பர் செல் சொன்ன உடனே நான் ஸ்லீப்பர் செல் கிடையாது, உண்மை வெளிப்பட்டுச்சு. யார் யாருடைய ஸ்லீப்பர் செல்? எங்கள் அரசியல் இல்லாம தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். இந்த தேர்தலில் நீங்கள் செலுத்துகிற வாக்கு ஏழாம் நம்பர் ஏப்ரல் 19 கண்ண மூடிட்டு உள்ள போங்க. கண்ண மூடிட்டு உள்ள போய் ஏழாம் எண்ணில் இருக்கிற மைக் சின்னத்துல வாக்களியுங்க. குடும்ப ஆட்சிக்கும் ஆட்சிகள் கொள்ளைக்கும் கனிமவள கொள்ளைக்கும் ஒரு முடிவை பெற்ற, இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றி ஏமாற்றியே குறைத்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரு முடிவை பெற்ற இந்த தேர்தல் களத்திலே ஏழாம் எண்ணில் இருக்கிற மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள். மாணவ தமிழர்கள் பிரிச்சிருந்து தமிழ் தேசியம் நான்கு வகிச்சு வென்றது என்ற வரலாற்றை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.